ஆண்டு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். கடந்த மாதமே இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான ஆய்வுக் கூட்டமும் நேற்று அனைத்து துறையினுடைய கண்காணிப்பு அலுவலர்கள் உள்ளடக்கிய ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடைய விவரங்களை கேட்டறிந்து உரிய அறிவுரைகளை நம்முடைய அனைத்து துறைகளுக்கும், குறிப்பாக பேரிடர் மேலாண்மைத்துறை ஒருங்கிணைக்கின்ற அந்த பணிகளை செய்வதற்கும் அறிவுரைகள் வழங்கியிருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இந்த வடகிழக்கு பருவமழையின் போது எதிர்கொள்ள வேண்டிய பல்வேறு சவால்கள், அதையெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவடி அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு காவிரி, நம்முடைய காவிரியிலே நம்முடைய நீர்வரத்து, காவிரி ஆற்றிலே நீர்வரத்து ஏறத்தாழ 25,000 கன அடி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஏறத்தாழ 28,850 அடி நம்ம கன அடி வெளியே நீரேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கரையோர மாவட்டங்களுக்கு வழக்கமாக நாம் கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடும் அறிவுரைப்படியும் கொடுக்கப்பட்டு, மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறித்து பொதுமக்களுக்கு தொடர்ந்து அவ்வப்போது தெரிவிக்கப்பட வேண்டும் என்று கொடுத்தோம். அதேபோல் அங்கே உரிய ஆற்றம் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், நம்முடைய தமிழ்நாடு ஏறத்தாழ 1076 கிலோமீட்டர் நீண்ட கடலோர ஒரு பகுதியாக உள்ளது என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள், இந்த 13 மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், இது போன்ற இந்த 13 மாவட்டங்களிலே எப்போது நம்முடைய வடகிழக்கு பருவமழையின் காலங்களிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அது புயலாகவோ இதுவாக மாறுகிற போது, இந்த கடலோர மாவட்டங்களிலே நாம் கூடுதல் 32 வருவாய் மாவட்டங்களிலே கவனம் நாம் செலுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட, இந்த கடலோர மாவட்டங்களில் நாம் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அதே போல ஆறுகள் மற்றும் நீர் தேக்கங்களிலே உபரி நீர் வெளியேறுகிற அந்த காரணத்தினாலும், வடகிழக்கு பருவமழையின் காலங்களிலே நமக்கு அதிக மழைப்பொழிவின் காரணமாகவும் இந்த வெள்ளத்தை நாம் எதிர்கொள்கிற சவாலை சந்திக்க இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய உங்களுக்கெல்லாம் தெரியும், குளிர்காலம், கோடைகாலம், தென்மேற்கு பருவமழை, அதே போல வடகிழக்கு பருவமழை, இதுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நேற்றைய தினம் அவருடைய தலைமையிலே பல்துறை அலுவலர்களையும் உள்ளடக்கி நமக்கு அந்த நாம் மேற்கொண்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ப்ரீ டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய வெள்ளம் வருவதற்கு முன்பாக டூரிங் டிசாஸ்டர், வெள்ளம், அந்த பெருமழை, கனமழை, பேரிடர்கள் ஏற்படுகிற போது நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், போஸ்ட் டிசாஸ்டர் என்று 3 நிலைகளிலே நாம் மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் 4,399 இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக, அதுவும் நாம் 4 நிலைகளில், 5 அடிக்கு மேலே, 4 அடிக்கு மேலே, 3 அடிகளுக்கு தண்ணீர் மேலே, 2 அடிகளுக்கு மேலே தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் இந்த உடனடியாக பாதிக்கப்படக்கூடும். இன்னும் மற்ற இடங்கள் எல்லாம் தண்ணீர் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக 639 பல்துறை மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே அவர்கள் தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். இவர்களிலே இந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய பங்களிப்புக்காக மாண்புமிகு அம்மாவுடைய அரசிலே தான், மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுரையிலே தான் 9,162 பெண்கள் உள்ளடக்கிய 21,597 ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், முதல் நிலை மீட்பாளர்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்துடைய நேரடி தொடர்பிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல கால்நடைகளை மீட்பதற்கென்று 8,871 கால்நடை மீட்பாளர்களும் இருக்கின்றார்கள். அதே போல இந்த வாலண்டியர்ஸ், அவர்களிலே மரம், பேரிடர் இல்லாத காலங்களிலே மரம் நடுவதற்கும், பேரிடர் காலங்களிலே விழுந்த மரங்களை அரசோடு இணைந்து தீயணைப்புத்துறை, காவல்துறை, பேரிடர் மீட்புத்துறை இவர்களோடு இணைந்து உடனடியாக மரங்களை அகற்றுவதற்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டு ஏறத்தாழ 9,909 முதல்நிலை மீட்பாளர்கள் அதற்கு தயாராக இருக்கிறார். இந்த பேரிடர் பாதிப்புகளை தவிர்க்கவும் குறைக்கவும்,
இது முதல் முதலாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள்தான் இது போன்ற நடவடிக்கைகளிலே அரசை முழுமையாக ஈடுபடுத்தினார். ஆகவே இந்த தணிப்பு பேரிடர் தணிப்புக்காக நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக 17,866 தடுப்பணைகள் கட்டப்பட்டு அதே போல 14,946 கசிவு நீர் குட்டைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 9,280 செறிவூட்டும் கிணறுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதுபோக பயன்படுத்தப்படாத 11,080 ஆழ்துளை கிணறுகளும் 3,434 திறந்தவெளி கிணறுகளும் மீண்டும் நீர் செறிவூட்டும் கிணறுகளாக மாற்றப்பட்டுள்ளன. 3,174 கிலோமீட்டர் நீளம் ஆற்றுப்படுகளில் தூர்வாரப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 3,662 ஆற்றுப்படுகைகளில் ஆக்கிரமிப்புகள், அந்த ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டிருக்கின்றன. 8,749 பாலங்கள் மற்றும் 140,228 சிறு பாலங்களில் உள்ள அடைப்புகள் நீக்கப்பட்டுள்ளன. 7.44 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு தூர்வாரப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 2.62 மில்லியன் கன அடி நீரினை சேமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீர் மேலாண்மையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு விவசாயி என்கிற அடிப்படையில் ஒரு சரித்திர சாதனையை குடிமராமத்து என்கிற ஏறத்தாழ 14,000 பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதும் 26,000 உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதும் 40,000 இந்த குளங்கள் ஏரிகள் இவையெல்லாம் தூர்வாரி இந்த நீர் மேலாண்மையில் நீரை சேமிக்கக்கூடிய அதுவும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே இவை முடிவுற்று ஏற்பாடு செய்து ஒரு சரித்திர சாதனை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு நாம் இந்த வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுத்திருக்கிறார்கள். ஆகவே 7.44 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு தூர்வாரப்பட்டு 2.62 மில்லியன் கனஅடி நீரினை சேமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது நீர் சேமிப்புக்கு நமக்கு உகந்ததாக இருக்கிறது. அதே போல் இந்த தூர்வாரப்பட்ட வண்டல் மண்ணை 6.60 லட்சம் விவசாயிகள் தங்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தியுள்ளார்கள். இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் உங்களுக்கெல்லாம் தெரியும், 121 பல்நோக்கு மையங்கள் நாம் ஏற்கனவே கடலோர மாவட்டங்களிலே இருக்கிறது. அந்த அவையெல்லாம் தயார் நிலையில் வைப்பதற்கு நம்முடைய கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் நம்முடைய ராதாகிருஷ்ணன் இந்த வெள்ள பணிகளிலே நிவாரண பணிகளிலே மீட்பு பணிகளிலே பல்வேறு அனுபவத்தை பெற்றிருக்கிறவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்று முதலமைச்சருடைய நம்பிக்கையோடு அதை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு உரிய உத்தரவுகளை கொடுத்து அவர்கள் தயார் நிலையிலே வைப்பதற்கும் அதே போல ஏறத்தாழ 4,768 பள்ளிகள், 105 கல்லூரிகள், 2,394 திருமண மண்டபங்கள் மற்றும் சமுதாய கூடங்கள் தயார் நிலையில் வைப்பதற்கு முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று மாண்புமிகு நம்முடைய மரியாதைக்குரிய சிஆர்ஏ அவர்கள் அந்த உத்தரவுகளை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல மாவட்டங்களில் 3,915 மரம் அறுக்கும் இயந்திரங்கள், 2,897 ஜேசிபி இயந்திரங்கள், 2,115 ஜென்ரேட்டர்கள் மற்றும் 483 ராட்சச பம்புகள் தேடல் மற்றும் மீட்பு உபகரணங்களை தயார் நிலையிலே உள்ளன. அதே போல தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான நிலையத்தில் 1 லட்சம் மின் கம்பங்களை தயார் நிலையிலே வைத்திருப்பதாக மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களிடத்தில் நமக்கு அந்த தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். நடமாடும் முதல்நிலை மீட்பாளர்களுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மண்டல வாரியாக சென்று இந்த பணிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்பது சென்னையில் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்பீர்கள். சென்னையிலே ஒரு சரித்திர சாதனையாக 2,071 கிலோமீட்டர் மழைநீர் வடிகாலில் இருக்கிற 1,659 கிலோமீட்டர் மாண்பு முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுடைய தொடர் கண்காணிப்பில் இன்றைக்கு சென்னை மாநகராட்சி இந்த தூர்வாரி ஒரு சரித்திர சாதனை படைத்திருக்கிறது. எஞ்சியிருக்கிற இந்த கிலோமீட்டருடைய மழைநீர் வடிகாலையும் இந்த மழைநீர் நம்மளுக்கு முழுமையாக இந்த வடகிழக்கு பருவமழை கிடைப்பதற்கு ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இருக்கோம், செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்லாம் சிவியராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் நமக்கு வானிலை ஆய்வு மையம் நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதற்குள்ளாகவே முடிப்பதற்கு நேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல இந்த முறை வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு சென்னையில் நம்முடைய காவல்துறை அவர்கள் முழுமையாக இந்த பணிகளில் ஈடுபட்டது மக்களிடத்திலே ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அதை முன்மாதிரியாக கொண்டு அனைத்து பகுதிகளிலும் வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறையோடு நம்முடைய காவல்துறை முதன்மையாக அதில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுரையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கொடுத்திருப்பது கூடுதல் பலம் சேர்க்கக்கூடிய
வகையில் இது அமைந்திருக்கிறது. அதே போல் நம்முடைய மாவட்ட அளவில் பயிற்சி வழங்கப்பட்டு 1000 காவலர்களை கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அஸ், இது வந்து மாநில பேரிடர் மீட்பு படை. அதே போல் தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையின் பயிற்சி பெற்ற 4155 காவலர்கள் சென்னை நீங்களாக அனைத்து கடலோர மாவட்டங்களிலும், 1844 காவலர்கள் இதர மாவட்டங்களிலும், சென்னை மாவட்டத்தில் 607 காவலர்களும், ஆக மொத்தம் 6606 பயிற்சி பெற்ற காவலர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தயார் நிலையில் இருக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேசிய பேரிடர் மீட்பு படை பக்கத்து மாநிலங்களில் அதிகமாக மழை பொழிவு இருக்கிற போது அங்கேயும் செல்ல வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் அவர்கள் இருக்கிறனாலும் நமக்குரிய அந்த தேசிய பேரிடர் மீட்பு படையை பெறுவதில் மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று நம்முடைய கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் உரிய அந்த வேண்டுகோள் வைத்து அதையும் நம் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையிலே 4537 தீயணைப்பு வீரர்களும், 1006 காக்கும் தன்னாளர்களும் பயிற்சி அளிக்கப்பட்டு மேலும் 2000 நபர்களும் ஒத்திகை பயிற்சி வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல் மாநில மற்றும் மாவட்ட அவசர கட்டுப்பாட்டு மையம், இந்த மையம் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் தொடர்ந்து 24 மணி நேரம் ரிலீஃப் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் உடைய தலைமையிலும், எங்களுடைய டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களும் தொடர்ந்து இதை கண்காணிப்பு பணியிலே வைத்திருப்பார்கள். தேவைப்படுகிற போது நாங்களும் இதில் பங்கேற்போம் என்று சொல்லி, அதேபோல் இந்த டிஎம் ஸ்மார்ட் செயலி மற்றும் சமூக வலைதளம், மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலமும் பொதுமக்களுக்கு பேரிடர் குறித்த தகவல் தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பருவமழை காலத்தில் நமக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நேற்று அறிவுரைகள் வழங்கியிருக்கின்றார்கள். மழைக்காலங்களே கீழே விழும் மரங்களை உடனே அகற்ற தேவையான ஆட்கள் மற்றும் மரம் அறுக்கும் இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று, மழைநீர் தேங்கும் இடங்களில் நீரை வெளியேற்ற மின் மோட்டார்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய பேரிடர் மேலாண்மை துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மீட்பு குழுக்கள் குறுகிய கால அளவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சென்றடைய ஏதுவாக தேவையான உபகரணங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாம் எடுத்திருப்பதோடு மட்டுமில்லாமல் அது உடனடியாக நாம் விரைவாக சென்று எந்த ஒரு நிலையிலும் பாதிக்கப்படக்கூடிய இடங்களிலே விரைவாக செல்ல வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் இந்த பருவமழை காரணங்களாக இந்த வயிற்றுப்போக்கு தொற்று நோய் ஏற்படாமல் இருப்பதற்காக நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களோடு மாண்பு முதலமைச்சர் பல்வேறு அறிவுரைகள் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் மிக எச்சரிக்கையாக இந்த பருவமழை காலத்தில் கையாள வேண்டும் என்கிற உத்தரவை நம்முடைய சிஆர்ஏ ஏற்கனவே ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்து அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். போக்குவரத்து செக்ரட்டரியாக இருந்து போக்குவரத்தை உரிய நேரத்தில் நிறுத்துவதற்கு அந்த அனுபவத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அதே முப்பெரும் துறைக்கு அவர் செயலாளராக இருந்த காரணத்தினால இதுதான் உடனடியாக, அதாவது ஹெல்த்தும் நம்முடைய டிரான்ஸ்போர்ட்டும் தான் இம்மிடியட் ரியாக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு ஏற்கனவே அவர் செயலராக இருந்து பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்து அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறதுனால இங்கே கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அதை செயல்படுவதற்கு ஒரு நல்ல லைசன் நமக்கு அந்த ரேப்போ இருக்கிறதுனால மிக எளிமையாக இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு நமக்கு சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் அவரை நியமனம் செய்திருக்கிறார்கள். அவை இந்த 2 மாத காலத்திற்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்கள் நியாய விலைக்கடையில் போதுமான அளவில் இருக்க வேண்டும் என்கிற உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அனைத்து மாவட்டங்களும் பெருநகர் சென்னை மாநகராட்சியிலும் பேரிடர் காலங்களில் கண்காணிப்பு மற்றும் அறிவுரைகள் வழங்குவதற்காக நியமனம் செய்யப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர்கள், உயர் அலுவலர்கள் அவர்கள் வந்து நேரடி தொடர்பில் மாவட்ட நிர்வாகத்தோடு நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இத்தனையும் உள்ளடக்கி மாண்பு அம்மாவுடைய கொள்கையான எந்த பெரிய சவாலாக இருந்தாலும் இந்த பருவமழை காலத்தில் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படாமலும் அதே போல் உடனுக்குடன் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையிலே நம்முடைய நடவடிக்கை அமைய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிவுரையை நாங்கள் முழுமையாக அதை செயல்படுத்துவதற்கு தயார் நிலையிலே இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆய்வுக் கூட்டம், மாண்பு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டம் நமக்கு முழுமையான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. அதே போல் இன்றைக்கு ஏனென்றால் இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களிலே அந்த ஆற்று நீரை வெளியேற்றுகிற போது, ஏன்னா மழை வரலன்னு சொல்லி இவங்க எல்லாம் சாதாரணமாக இருந்துடக்கூடாது, இந்த ஆற்று நீரை வெளியேற்றுகிற போது கரையோரம் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த எச்சரிக்கை உடனே செல்வதோடு மட்டுமில்லாமல் முன்னதாகவே அந்த நீர் ஆற்றில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் இருக்கக்கூடிய நீரின் அளவினுடைய விவரத்தை
மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மாண் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கூட 25,000 கன அடி காவேரி ஆற்றிலே வருவது முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மக்களை, தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினால் உடனடியாக மீட்டு பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது ஏறத்தாழ 22,850 அடி இப்போது தண்ணீர் வெளியேற்றப்படுகிற காரணத்தினாலே நமக்கு அந்த மக்களை பாதுகாப்பாக வைக்கிற போதும், இதில் இந்த பாதுகாப்பாக வைக்கிற போது அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி, அவர்களுக்கு தேவையான உணவு வசதி, சுகாதார வசதி, குடிநீர் வசதி இவையெல்லாம் மாண் முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதை தீவிரமாக கண்காணித்து மக்களுக்கு எந்தவித அசௌகரியங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த காவிரி நீர் வெளியேறுகிற இந்த செய்தியோடு நம்முடைய வடகிழக்கு பருவமழையிலே இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு மக்களுக்கு 100% பாதுகாப்பை வழங்கி உயிர் சேதமோ பொருள் சேதமோ இல்லாமல் மக்களை 100% பாதுகாக்கின்ற பொறுப்பினை இப்போ இந்த ரெட் அலர்ட்டு, இந்த ஆரஞ்சு அலர்ட்டு, எல்லோ அலர்ட்டு இதெல்லாம் பற்றி ஒரு கிளியர் டெஃபினேஷன் உங்களுக்கு இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்ல முடியும். ஏனென்றால் தேவையான எச்சரிக்கையும் மக்கள் கையாள வேண்டும், தேவையில்லாத பயத்தையும் மக்களுக்கு வரக்கூடாது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு நம்முடைய புதிதாக பொறுப்பேற்று இந்த சவாலை சாதனையாக மாற்றுவதற்கு அனைத்து தகுதியோடு பயிற்சியோடு இங்கே இருக்கிற நம்முடைய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ரெட் அலர்ட்னா என்ன, இந்த ஊடகங்கள் போடுறீங்களா பரபரப்பாக ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்களாக போட்டுக்கிறீங்க, நீங்களாக எடுத்துக்கிறீங்க, அதை வாயில சொல்றாங்க, அதுக்குரிய அந்த ஆதாரத்தோடு இப்போ அந்த விளக்கம் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. இல்லை நீங்கள் அந்த அதாவது என்னென்னா இந்த மாதிரி பருவ காலங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி வந்து மக்களை வந்து எச்சரிக்கை உணர்வை ஊட்டுவதற்கும் விழிப்புணர்வை ஊட்டுவதற்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் அதிகப்படியான பீதியை உண்டாக்குவதிலோ பயத்தை உண்டாக்குவதிலோ அச்சத்தை உண்டாக்குவதனா அது நாம் தவிர்க்கலாம் என்பதற்காக அந்த விளக்கத்தை நம்முடைய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சொல்வார்கள். அதே போல் நான் ஒவ்வொரு முறையும் கேட்பது என்னென்றால் ஆதாரம் இல்லாத இந்த சமூக ஊடகங்களில் வெளியிடப்படுகிற செய்திகளை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம். இங்கே வந்திருக்கிற அதிகாரபூர்வமான எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா இவர்கள் கொடுக்கிற அந்த செய்திகளும் வானிலை ஆய்வு மையம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த எச்சரிக்கைகளும் நீங்கள் முழுமையாக மக்கள் அதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அதன் மூலம் விழிப்புணர்வை பெற்று ஏன்னா இப்போ நிறைய வந்து வெதர்மேன் வந்துட்டாங்க, நிறைய இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி வெதர்மேன் வந்துட்டாங்க. நான் அவங்களை குற்றம் சொல்லலை, ஆத்தன்டிக் அத்தாரிட்டி அத்தாரிட்டி பர்சன் அரசாங்கத்தில் இருக்கிறாங்க, அவங்கவுங்க வெதர்மேன் அவங்கவுங்க சொல்கிறாங்க, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஊடகங்கள் அவங்கவுங்களுக்கு சொல்லிட்டு எங்கிட்ட விளக்கம் கேட்கலாம். ஆக எந்த வெதர்மேனையும் அரசாங்கம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல, அவங்களும் எந்த வெதர்மேனும் எங்கேயும் போய் சர்டிஃபிகேட் வாங்கலை. அவங்க ஒரு அனுபவத்தில் யூகத்தில் சொல்கிறாங்க, யூகத்தில் சொல்வது சில நேரங்கள் நடக்கும். இப்போ கூட ரெட் அலர்ட் வந்துட்டு என்னங்க வெயில் அடிக்குதுன்னு நீலகிரியிலேருந்து எங்கள் சிஆர்ஐக்கு ஃபோன் வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது பருவகாலன்றது, பருவநிலை மாற்றங்கள் என்பது மணிக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். அதை சொல்வதற்காக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கிற போது இந்த 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையை இது போன்ற இந்த நார்த் ஈஸ்ட் மான்சோன் காலங்களிலே முழுமையாக இயங்குவதற்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள். அது இப்போ எங்கள் சிஆர்ஐ பொறுப்பேற்றதுக்கு பிறகு இன்னும் இதை வந்து ஹைடெக்காக மாற்றி மக்களுக்கு மின்னல் வேகத்தில் இந்த செய்தியை கொடுக்குறோம். இந்த மின்னல் சொன்னது தான் ஞாபகம் வருது, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு கொடுத்திருக்கிறார், இந்த மின்னலால் ஏற்படுகிற உயிரிழப்பு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும், மின்னல் ஏற்படுகிற போது நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், நாம் எப்படி அந்த மின்னலை எதிர்கொள்ள வேண்டும், மின்னலை எதிர்கொள்ள முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கும் இங்கே வழிமுறைகள் இருக்கிறது, மின்னலிலிருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்கிற வழிமுறைகளை இந்த சுற்றறிக்கை மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அரசின் சார்பில். ஆகவே மக்களுக்கு அந்த மின்னலிலிருந்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த அறிவுரையை மாவட்ட நிர்வாகம் கடைபிடிப்பதற்கு வேண்டுகோள் வைத்து பொதுவாக இந்த வடகிழக்கு பருவமான காலங்களில் செல்ஃபி எடுப்பதை முற்றிலுமாக மக்கள் தடுக்க வேண்டும், முற்றிலுமாக அதில் விலகிக் கொள்ள வேண்டும், குழந்தைகள் விளையாடுவதற்கும் அனுமதிக்கக்கூடாது, கால்நடைகளை குளிப்பாட்டுவதற்கும் அனுமதிக்கக்கூடாது, திருவிழாக்களுக்காக ஆற்று நீரை நீங்கள் இந்த இந்த அதனுடைய நீரோட்டம் அதனுடைய அளவு அதனுடைய வேகம்
அது நாம் தெரியாமல் காலை உள்ளே விட்டு நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதேபோல் பாலங்கள் மேலே தண்ணீர் சென்றால் அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். வயர் கம்பிகள் ஏதாவது இருந்திருந்தால் அதிலே விலகி இருக்க வேண்டும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பருவ காலங்களிலே எதிர்கொள்வதற்கு அனைத்து அலுவலர்களும் உரிய தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி இந்த வடகிழக்கு பருவமழையை நாம் பாதுகாப்பாக எதிர்கொண்டு உயிர் சேதமோ பொருள் சேதமோ கால்நடை சேதமோ இல்லாமல் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை உடனுக்குடன் அவர்களுக்கு தங்கு தடையின்றி கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் 32 வருவாய் மாவட்டங்களிலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலும் எடுப்பதற்கு எங்கள் வருவாய் நிர்வாக ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களும் மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரையோடு முதலமைச்சருடைய செயலர்களும் குறிப்பாக நம்முடைய தலைமை செயலர் சண்முகம் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய அனைத்து உயர்நிலை அலுவலர்களோடு முப்படைகளுடைய பிரதிநிதிகளையும் வைத்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே எது வேண்டுமானாலும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை சொல்லி இப்போது எங்கள் ராதாகிருஷ்ண ஐஏஎஸ் அவர்கள் அவர்கள் பொறுப்பேற்று முதல் இங்கே சந்திக்கின்ற இந்த நிகழ்வு இந்த இலக்கணம் இந்த கலரிங்கான ஒரு இலக்கணத்தை ஆதாரத்தோடு விட்டு சொல்வார்கள். அவரும் பல்வேறு வேண்டுகோளை மக்களிடத்தில் கொடுக்கின்றார்கள். நேற்றைய தினம் முதல் ஆய்வுக் கூட்டத்தை மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் நடத்தியிருக்கின்றார்கள். அதில் கிடைத்த அறிவுரை பற்றி அவர்கள் சொல்வார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் போல ஊடகங்கள் தூக்கத்தை தொலைத்து உணவை தொலைத்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பும் பல மக்களுடைய உயிர்களை மாண்பு அம்மாவுடைய அரசு காப்பாற்றுவதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பேரிடர் காலங்களில் நாம் எதிர்கொள்ள இருந்தாலும் இதில் தீபாவளி வருகிறது கொண்டாட்டங்கள் அந்த கொண்டாட்டத்தின் கூட நாம் கவனமாக தீபாவளியை எதிர்கொண்டு பாதுகாப்பான தீபாவளியாகவும் மகிழ்ச்சியான தீபாவளியாகவும் கொண்டாடுவதற்கு உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து மாண்பு புரட்சியில் அம்மாவுடைய அருளாட்சியோடு அம்மாவுடைய அரசிலே மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு நாங்கள் அனைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.